அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது நீங்கள் தெய்வ சக்தி உடையவர் என்பதை உணர்த்தும் அறிகுறிகள். அனைவரோட உடம்புலையுமே தெய்வ சக்தி இருக்கும், ஆனால் அவங்களுடைய முன்பிறவில் அவங்க செய்த பாவத்தின் காரணமாக நமக்கு இந்த பிறவில தெய்வ சக்தியோட தன்மை குறைய ஆரம்பித்திருக்கும். மற்றும் இந்த ஜென்மத்தில் நம்ம சரியான விதத்தில் வழிபாட்டு முறைகளோ இல்லை சரியான உணவு வகைகள் எடுக்காமலோ சரியான விதத்தில் இயற்கை நேசிக்காதனால் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தெய்வ சக்திய தன்மை குறைய ஆரம்பிக்கும். சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோவில்களுக்கே போக மாட்டாங்க, தெய்வத்தின் மேல் நம்பிக்கையே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவர்களுக்கு உடம்புல கூட தெய்வ சக்தி இருக்கும். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த அறிகுறிகள் வைத்து நீங்கள் கணக்கு கிடைக்கும். அடுத்தது, ஏதாவது ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்தாவோ அல்லது கோவில்களுக்கு போகணும் நினைத்தாவோ உங்களுக்கு நிறைய பலவிதமான கனவுகள் வரும். அதாவது அந்த கோவில் சம்பந்தமான கனவுகள் இருக்காது, உங்களோட எண்ண அலைகள் வந்து என்னென்னமோ உங்களுக்கு வந்துட்டு சம்பந்தம் இல்லாத கனவுகள் ரொம்ப அதிகமா, மற்ற நாட்கள் உங்களுக்கு வந்து கனவே வந்திருக்காது, ஆனா இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிகப்படியான கனவு வந்து உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். இப்படி இருந்தாலும் உங்களுக்கு தெய்வ சக்தி இருக்குது, முற்பிறவில நீங்க செய்த புண்ணியத்தோட பலன் இன்றும் உங்களுக்கு தொடருதுங்கிறத இது உங்களுக்கு காட்டக்கூடிய ஒரு அறிகுறி. அடுத்தது, சாமி கும்பிடும் போதும் இல்ல கற்பூர ஆராய்ச்சி காட்டும் போதும் ஒரு சில கோவில்கள்ல மட்டும் உங்களுக்கு கொட்டாவி கண்ணீர் வரும். இப்படி இருந்தாலும் தெய்வ சக்தி உங்க உடம்புல இப்பயும் தொடருது அப்படிங்கிறதுக்கான அறிகுறி. சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா தெய்வ வழிபாடுல பெருதா இருக்கவே மாட்டாங்க, ஆனா அவங்களுக்கு நடக்க போறத முன்னாடியே அறியக்கூடிய தன்மை இருக்கும். அதாவது கனவுல மூலியமா வரலாம், இல்ல வந்து இன்ட்யூஷன் சொல்லக்கூடிய ஏதாச்சும் ஒண்ணு நடக்கும்போது உங்களுக்கு தோணும் அதே போல நடக்கும். இது போன்ற தன்மைகள் இருந்தாலும் அவங்களுக்கு அவங்களுடைய குலதெய்வத்தோட சக்தியும் அவங்களுக்கு இருக்குங்கிறத நம்ம அறிந்து கொள்ள முடியும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு இயற்கையாவே அவங்க உடல்ல வந்து அதிகப்படியான தெய்வத்தன்மை இருக்கும். இது போல தெய்வத்தன்மை இருக்கிறவங்க அவங்க கைகளால ஏதாவது ஒரு விதையை கொண்டு போய் நட்டு வைத்தாங்கன்னா அந்த விதை வந்து பட்டு போகாமல் ரொம்ப விரைவா வளரும். இதை வைத்தும் நம்ம பாத்துக்கலாம். எல்லார் கைகளையும் செடி நட்டு வைத்தா அது நல்லாவே வளராது, ஆனா ஒரு சிலர் கைகளில் வைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வேகமா வளரும். இதை வந்து பாத்தீங்கன்னா கைராசைன்னு சொல்லுவாங்க, ஆனா அது கைராசை கிடையாது, அவங்களுக்கு இருக்கக்கூடிய தெய்வ சக்தியும் அவங்க உடம்புல இருக்கக்கூடிய அதிகப்படியான காந்த அலைகளும் தான் காரணம். அடுத்தது, நீங்க ஏதாவது ஒரு கோவிலுக்கோ இல்ல ஏதாவது ஒரு பூஜை நேரத்திலயோ உங்களுக்கு கொட்டாவி கண்ணீர் உங்களுக்கு வந்துட்டு இருந்தா நீங்க அந்த கோவில ஏதாவது ஒரு பகுதியில தியானத்துல அமரணும். அப்படி தியானத்துல அமரும் போது உங்க உடம்புல ஒரு விதமான அதிர்வலைகள் உங்களுக்கு வந்துச்சுனாலும் உங்களுக்கும் தெய்வ சக்தி ரொம்ப அதிகமா இருக்கு நீங்க உணரலாம். அடுத்தது, நீங்க தியானத்துல இருக்கும் போது உங்களோட கண்கள், அதாவது கண்களை மூடிட்டு இருப்பீங்களா, அந்த நேரத்துல ஃபுல்லாவே அப்படியே ரொம்ப ஒயிட்டா அந்த இடம் மாறுற மாதிரியும் ஒரு உணர்வு உங்களுக்கு தெரியும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பட்டான் ஏதாவது ஒண்ணு வெடித்து ஒரு கோல்டு கலர்ல ஒரு பட்டாசு வெடிக்கிற போல ஒரு தன்மை உங்களோட மூளையில பதியும். இது போன்ற வந்தா உங்களுக்கு தெய்வ சக்தி ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்க நீங்க உணர முடியும். இந்த தன்மை மட்டும் உங்களுக்கு காட்டுச்சு அப்படின்னா சில பேர் ஆரம்பத்துல பயந்துடுவாங்க, ஆனா தொடர்ந்து நீங்க தியானத்துல அமரும் போது உங்களுக்கு பலவிதமான சக்திகளே கிடைக்கிற அளவுக்கு இதோட தன்மை கிடைக்கும். சோ இது போல நீங்க தியானத்துல அமரும் இந்த தன்மை உங்களுக்கு வந்துச்சுன்னா தொடர்ந்து அதே இடத்துலயும் அதே கோவில நீங்க தியானத்துல அமர்ந்து பாத்தீங்கன்னா ரொம்ப விரைவாக பலவிதமான சக்திகள் உங்களால உணர முடியும். இப்ப சொன்ன இந்த ஆறு விஷயங்களும் வைத்தே ஒரு மனிதருக்கு எந்த அளவுக்கு அவங்க உடம்புல தெய்வ சக்தி இருக்குங்கிறத நம்மளால தெரிந்து கொள்ள முடியும். நன்றி, வணக்கம்.